வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வந்திருக்கோம். நம்ம துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டியிலேருந்து ஜெதாஃப் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து ஒரு போட் சர்வீஸ் ஒன்று இருக்குது. அந்த போட் சர்வீஸில் நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், எப்படி அந்த போட் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். வாங்க, இதுதான் அந்த ஆர்டிஏடைய அந்த டிக்கெட் டிக்கெட் எடுக்கிற அந்த கவுண்டர். இதில் நம்ம வந்து இப்படியே உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அங்கே டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் எடுத்துகிட்டு இது டிக்கெட் விலை பார்த்திங்கன்னாக்கா 2 திரகம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு, ஒரு சிங்கிள் ட்ரிப்புக்கு வந்து 2 திரகம். இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். நோல் கார்டு வச்சுருந்தோம்னாக்கா அதுலேருந்து நம்ம போய் பண்ணிக்கலாம். நோ கார்டு இல்லைனாக்கா நம்ம டிக்கெட்டை எடுக்கணும். டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி இப்போ லைனில் இப்போ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட் வந்த பிறகு நம்ம வந்து ஏறி இப்படி உள்ளே போகிறோம். நம்ம இப்போ உள்ளே போனோம்னாக்கா அங்கே போட் வந்து நிற்கிது. நம்ம அந்த போட்டில் ஏறி இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நம்ம போகிறோம். நம்ம இது ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் தான். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெதாஃப் ஸ்டேஷன்லேருந்து திருப்பி நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிறோம். இப்போ திருப்பி துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு நம்ம போகிறோம். இப்போ போகும்போது வரும்போது பார்த்தோம்னா ஒரு சின்ன போட்டில் வந்தோம். இப்போ வந்து பெரிய இந்த ஃபெரிங்கிற ஒரு போட்டு, இது பெரிய போட்டு. இது இதில் நிறையா அங்கே துபாய் சிட்டி ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு நிறையா போகிறதுக்கு ஆள் இருந்ததுனால இது பெரிய போட்டு விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஃப்ளைட் மாதிரியே இருக்குது. நல்லா சூப்பராக சீட்டிங்லாம் பண்ணி நல்லா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ஒரு இருந்தது. எப்படி ஃப்ளைட் இருக்கோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. இது அவுட் சைடு. இது அவுட் சைட்லேருந்து நம்ம வந்து போட்டு போகும்போது இங்கே நின்று கூட பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் இவங்கனாலலாம் வந்து போகும்போது போட்டு போகும்போது வெளியில் வந்து நின்று நம்ம வந்து எடுக்க முடியல. இது இப்போ இதே இதை ஒரு 30 கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு தூரம் அந்த சார்ஜா பக்கம் அதெல்லாம் போகுது. இங்கேருந்து அது மாதிரி போகும்போது நம்ம வந்து வெளியில் நின்று நம்ம வந்து எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நல்லா இந்த உள்ளே உட்காந்து போகும்போது நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா ஒரு ஜம்முனு போச்சு போட்டு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கனாக்கா அப் அண்ட் டவுன் வந்து 4 திரகம் வந்து நமக்கு வந்து செலவாகும். இதுக்கு போயிட்டு வரத்துக்கு இது பஸ்ஸும் இருக்குது, காரும் இருக்குது. இருந்தாலும் கூட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. போட்டில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற ஆளுங்க அந்த மாதிரி போட்டில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.